வெல்கம் டு எக்ஸாமினேஷன் ஆன்லைன் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இன்னைக்கு நம்ம 200 டேஸ் 200 யூனிட்ஸோட டே 10 டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு எக்ஸாமினேஷன் ஆப்பில். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழே டைம் டேபிள் இருந்து அதை பார்த்துட்டு லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், திருக்குறள் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் தமிழ் லிட்ரரி டெக்ஸ்ட் பப்ளிஷ்டு இன், அதாவது தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது, பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 1812 பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது. ஸோ ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம். இதுல 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் வந்து கோவாவில் வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட், இது அடிக்கடி கேள்வியில் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் தொடங்கப்பட்டது. இது வந்து தரங்கம்பாடியில் சீகன் பால்கு என்பவரால் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய நூல்களில் திருக்குறள் வந்து 1812 வெளியிடப்பட்டது. இதெல்லாம் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த இன்கரெக்ட் ஒன், அதாவது தவறானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சிடபிள்யூ தாமோதரனார் அப்படிங்கிற ஒரு எடிட்டட் டிஃப்ரெண்ட் பாம் லீவ்ஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் தமிழ் கிராமர் அண்ட் லிட்ரேச்சர், பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண இலக்கியங்களை நூலாக பதிப்பித்தவர் அப்படிங்கிற ஒரு சிடபிள்யூ தாமோதரனார், அதாவது சரியானது. ஊவே சாமிநாதர் மீனாட்சி சுந்தரனாரின் ஒரு மாணவர், இதுவும் சரியானது. ராபர்ட் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர் எனும் கோட்பாட்டை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து உருவாக்கியவர் கிடையாது. ஸோ இதில் அதே மாதிரி அடுத்தது பாருங்க, எஃப்டபிள்யூ எல்லிஸ் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை தொடங்கியவர் அப்படின்னு சொல்லலாம், இது சரியானது. இப்போ பார்த்தீங்கன்னா 1816 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை வந்து எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து தொடங்குவார். ஸோ அதில் தான் வந்து தென்னிந்திய மொழிகளின் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது இந்தோ ஆரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு முன்னாடி நினைச்சிருப்பாங்க, பட் அது வந்து தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே ராபர்ட் கால்டுவெல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இது 1856 விரிவாக எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் தான் வந்து சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டை வந்து நிலைநாட்டுவார், அவ்வளோதான். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, பரிதிமார் கலைஞரின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற நேம் தான் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாத்திருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறந்திருப்பார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்திருப்பார். அவர் வந்து தமிழின் மீது கொண்ட ஆர்வம் காரணமாக அவருடைய பெயரை வந்து தமிழில் மாத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து தூய தமிழில் வந்து இவரோட பெயரை மாற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், பரிதிமார் கலைஞர் வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ஆர்கியூ தட் தமிழ் இஸ் த கிளாசிக்கல் லாங்குவேஜ். பரிதிமார் கலைஞரே முதன் முதலில் தமிழ் மொழி செம்மொழி என்று வாதிட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சரியானது. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு, சரியானதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இவர் தமிழ் மொழியில் 16 வரி செய்யுள் வடிவத்தை அறிமுகப்படுத்தினார், சோனட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சரியானது. ஆப்ஷன் 1 and 2 இஸ் கரெக்ட். ஸோ இதில் பாருங்க, இதில் எக்ஸ்பிளனேஷன், இது வந்து ஒரு செம்மொழி அப்படிங்கிறத வந்து சென்னை பல்கலைக்கழகத்திற்கு முதல்ல வந்து இது வந்து வட்டார மொழி அப்படிங்கிற அழைக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மேற்கத்திய இலக்கியத்தின் மீது கொண்ட தாக்கத்தின் காரணமாக தமிழில் 16 வரி செய்யுள் வடிவத்தை வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார். நிறைய நாவல்களையும் நாடகங்களையும் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் பியூரிசம், தமிழ் மொழியின் தூய்மையான தந்தை என்றும் தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் எனவும் கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னாவே நமக்கு மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறைமலை அடிகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அவர் வந்து 1876 பிறந்திருப்பார். ஸோ தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சங்ககால நூல்களான பட்டினப்பாளைக்கு வந்து உரை எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட்டினப்பாளை அப்படிங்கிறது சோழர்களை பற்றி குறிப்பிடப்படும் ஒரு சங்க இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட், தவறானவற்றை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க.
மறைமலையடிகள் அப்படிங்கிற ஒரு சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார். சரியானது. அதே மாதிரி ஞானசாகரம் அப்படிங்கிறது அறிவு கடல் அப்படிங்கிற பெயரை மாற்றியிருப்பார்கள். அது வந்து மறைமலை அடிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சமர சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது பொதுநிலை கழகம் அப்படிங்கிறது. இது எல்லாமே மறைமலை அடிகளோடு தொடர்புடையது. அதே மாதிரி மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படிங்கிறது 1919 கிடையாது, அது வந்து 1909 ஆண்டு தொடங்கப்பட்டது. சப்போ சூஸ் த இன்கரெக்ட். ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ திராவிடர் இயக்கம் பிராமணர் அல்லாத இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1909 ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். இதுவே பின்னாளில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும், பெயர் மாற்றப்பட்டிருக்கு சொல்லலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மதராஸ் ஐக்கிய கழகம் மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் அப்படிங்கிறது. ஸோ பி ஆப்ஷன் பி வந்து நடேசனார். ஸோ இவர் வந்து 1912 ஆண்டு டாக்டர் நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர், அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ மெட்ராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பார். இதுதான் வந்து பின்னாளில் மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறது தான் வந்து பின்னாளில் மெட்ராஸ் திராவிடர் அசோசியேஷன் அப்படிங்கிறது மாறியிருக்கும். பின்னாளில் மெட்ராஸ் டிராவிடியன் அசோசியேஷன் சங்கம் என்று மாற்றி வந்து திராவிடர்களின் மேம்பாட்டிற்காக உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கேள்வி பாருங்க, நடேசனார் ஃபவுண்டட் ஏ ஹாஸ்டல் த திராவிடியன் ஹோம் இன் 1916 அட் எங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1916 ஆண்டு நடேசனார் திராவிடர் இல்லம் மாதிரி எங்கு உருவாக்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திருவல்லிக்கேணி ட்ரிப்ளிகேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிராமணர் அல்லாதவர்களுக்கு படிப்பு கல்வியை வந்து ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிடர் இல்லத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க 1916. அடுத்து மெட்ராஸ் யுனைடெட் லீக் வாஸ் ரீநேம்டு மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பு பின்னால் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது என்பது ஒரு குரூப் ஒன் கொஸ்டின். பின்னால 2019 கேட்டிருப்பாங்க இந்த கேள்வி. ஸோ இது வந்து மெட்ராஸ் திராவிடின் அசோசியேஷன், மெட்ராஸ் திராவிடின் அசோசியேஷன் அப்படிங்கிற நேமா வந்து மாத்திருப்பாங்க. அடுத்து சூஸ் த இன்கரெக்ட். இதுல வந்து ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. த நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2007 இது சரியானது. குழந்தைகள் உரிமை பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் 2007 ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட், குழந்தை உரிமைகள் சட்டம் 2005 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி சைல்டு ஹெல்ப்லைன் 1098 குழந்தை அவசர உதவி எண். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகையிலை எதிர்ப்பு நாள், உலக புகையிலை எதிர்ப்பு நாள் வந்து மே 1 கிடையாது, மே 31. ஸோ இதுதான் சரியான இது. இது பார்த்தீங்கன்னா தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் த டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெமிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க. 1939 1939 ஆண்டு ராஜாஜி அவர்களால் இது வந்து ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து ஈவேரா லெட் அ மேசிவ் கேம்பெயின் அகேன்ஸ்ட் ஹிந்து இம்போஷன், ஈவேராவால் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சேலம் மாநாட்டில், சேலத்துல வந்து இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒரு வந்து போராட்டம் நடத்தியிருப்பா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம், மேலே பார்த்தா ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ தம்பிரான் வணக்கம் த ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ்டு இன் எந்த வருஷம் கேட்டிருக்காங்க. 1578 ஆண்டு. ஸோ தம்பிரான் வணக்கம் என்று நூல் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே சேம் தான், 1578 இந்த மாதிரி தம்பிரான் வணக்கம் வெளியிட்டப்பட்டிருக்கும். 1709 சீகன் வாழ்வு அவர்கள் தரங்கம்பாடியில் வந்து ஒரு அச்சகத்தை நிறுவியிருப்பார். அதே மாதிரி திருக்குறள் வந்து 1812 ஆண்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மொழிகளில் இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டது என முதன் முதலில் கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து FW எல்லிஸ் 1816 செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கல்லூரி FW எல்லிஸ். ஸோ இதுதான், இதை முன்னாடி பார்த்தோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் மியூசிக் வாஸ் ரிட்டன் பை, தமிழ் இசையின் வரலாற்றை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ரஹாம் பண்டிதர். ஸோ ஆப்ரஹாம் பண்டிதர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இசைக்கு ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட தமிழினுடைய இசை குறித்த வரலாற்று நூல் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, அறிவுக்கடல் மேகசின், அறிவுக்கடல் மேகசின் அப்படிங்கிறது நம்ம மறைமலை அடிகள் வந்து தொடங்கிய நூல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறது, மெட்ராஸ் யுனைடெட் லீக் வந்து நடேசனார் அவர்கள் தொடங்கியிருப்பார். ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது
ஆந்திர பிரதேசிய ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தெலுங்கு தெலுங்கு வெர்ஷன் ரிவோல்ட் அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்டோட பத்திரிகை, சுயமரியாதை இயக்கத்தினுடைய பத்திரிகை. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் தமிழ் லிங்குவிஸ்டிக் டூரிசம், தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலையடிகள். நமக்கு தெரியும் ஸோ மறைமலையடிகள் பத்தி நம்ம சில ஃபேக்ட்லாம் இருக்கு. 1876 பிறந்தவர், தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ பட்டினப்பாலை நூலுக்கு வந்து சங்க இலக்கிய நூலாக உரை விளக்க உரை எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னார். சித்தாந்த தீபிகை அப்படிங்கிற பத்திரிகையில பணிபுரித்தார். பின்னாளில் கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழாசிரியராகவும் பணியாற்றியிருப்பார் அப்படின்னு சொன்னார். பிராமணர் அல்லாத இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் வந்து சுந்தரனார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறவர். இது இவர் தான் இவருடைய வாழ்க்கையில் முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னார். அடுத்து தமிழ் தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கியவர் மறைமலையடிகள், இது தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், தமிழகத்தில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், இந்தியாவில் முதல் சட்டமன்ற உறுப்பினர், எல்லாமே பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லியிருப்பான். முத்துலட்சுமி அம்மையார் வந்து நீதி கட்சியின் சார்பில் வந்து எம்எல்சியாக வந்து தேர்வு செய்யப்படுவார்கள் முதல் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்து சக்சஷன் ஆக்ட், இந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ்கின், தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் சீர்திருத்த சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? இது 1989. இதுலதான் வந்து ப்ராப்பர்ட்டி பெண்களுக்கு வந்து சம உரிமை வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு சொன்ன ஒரு சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்ட சட்டம் இததான் வந்து 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஜிபிஎஸ் சரித சுருக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இது வந்து ரெட்டமலை சீனிவாசனார். ரெட்டமலை சீனிவாசனார் பத்தி சில இன்ஃபர்மேஷன் இருக்கு. இவர் வந்து 1859 காஞ்சிபுரத்துல பிறந்திருப்பாரு. இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதிக்காக போராடி இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். சோ அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக அவருக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இந்த பட்டங்கள் வந்து அவருக்கு சிறப்பு பெயர்களாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இவருடைய சுயசரிதை வந்து ஜிவிய சரித சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இதுதான் வந்து முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாகும் சொன்னா. இவர் வந்து பி ஆர் அம்பேத்கரோட நிறைய இணைந்து பணியாற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடைசி கொஸ்டின் பாருங்க, தமிழ் நியூஸ் பேப்பர் தொழிலாளன் ஸ்டார்டட் பை, தொழிலாளன் எனும் தமிழ் பத்திரிகையின் ஆசிரியர் யார் கேட்டிருக்காங்க? இது வந்து சிங்கார வேளர். ஸோ சிங்கார வேளர் அப்படிங்கிறவரு, அவரை பத்தி சில இன்ஃபர்மேஷன். ஸோ சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் மா சிங்கார வேளர் அப்படின்னு சொல்லுவோம். 1860 பிறந்தவர். ஸோ இவர் வந்து சென்னையில் பிறந்த, சென்னையில் இவர் வந்து பிறந்திருப்பாரு. சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் வந்து படிச்சிருப்பாரு. இளமை காலத்தில் புத்தத்தை எல்லாரும் தழுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்திருப்பாரு. இவருக்கு வந்து ஹிந்தி, ஆங்கிலம், உருது, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் போன்ற மொழிகள் வந்து அறிந்திருப்பார். கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், எட்வர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வந்து எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னா. அவருடைய தமிழ்ல வந்து நிறைய அவரை பத்தி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி பெரியாரோட இணைந்து வந்து நிறைய செயல்பட்டிருப்பார் அப்படின்னு சொன்னா. 1927 முதல் மே தின விழாவை வந்து இந்தியாவில் அவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். மே தின கொண்டாட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியவர் மா சிங்காரவேலர் அவர்கள் சொல்லலாம். அதே மாதிரி தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த தொழிலாளன் என்கின்ற ஒரு பத்திரிகை வந்து இவர் வெளியிட்டிருப்பார். அதே மாதிரி பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தோடு நெருக்கமாக இருந்திருப்பார். பெரியாரினுடைய பத்திரிகைகளில் நிறைய வந்து இவர் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான எக்ஸ்பிளனேஷன். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.